உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாங்கள் உயர்த்துவோம். அவர் எங்களை கண்ட தேவன், எங்களை உணர்த்தும்படியாய், பாவ வழியை விட்டு நாங்கள் மனம் திரும்பும்படியாய், தேவன் எங்களை உணர்த்தும்படியாய், எங்களை கண்டு கொண்ட தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தில் சொல்லி இருக்கிறார், உங்களை பாழான இடங்களிலே கண்டுகொண்டேன், உங்களை உணர்த்தும்படியாய் உங்களை கண்டுகொண்டேன், உங்களை வழிநடத்தும்படியாய் உங்களை கண்டுகொண்டேன் என்று சொன்ன தேவன், அவர் தம்முடைய கிருபையினால் எங்களை சந்தித்த அந்த நல்ல கர்த்தரை நாங்கள் உயர்த்தப் போகிறோம். உள்ளத்தினால் திருந்து உயர்த்தலாமா? நன்றி உள்ளத்தோடு அவரை உயர்த்தலாம். கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் புதிய வருஷத்தை ஆராதனைக்குள்ள கடந்து போக விருப்பம்? எத்தனை பேர் தேவனிடத்தை துதிச்சு அவருடைய வாக்குத்தத்தை பெற விருப்பம்? கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தில் அவர் பெரிய புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமே, ஹலலூயா. எத்தனை வருஷங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பெரிய அகலமான விசாலத்துக்குள்ள எங்களை கொண்டு போக போறார். ஆமே, ஹலலூயா. கரங்களை தட்டி கத்தரை நாங்கள் மயமப்படுத்துவோம். எழும்பு என்று நான் கத்தருக்குள்ளே சொல்லுவோம், புதிய நாளுக்குள்ளே நான் கடந்து போகிறோம் ஆண்டவரே, புதிய காலத்துக்குள்ளே கடந்து போகிறோம், ஒரு புதிய சரித்திரத்துக்குள்ளே நான் கடந்து போகிறோம். கத்தர் எங்களுக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். ஆமே, ஹலலூயா, ஹலலூயா. எத்தனை பேர் உற்சாகத்தோட 2014 ஏற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறீங்க? ஹலலூயா. பகுதி நாள் பார்த்தோங்க, 2014 கத்தர் உங்களோடு நடக்கிற ஆண்டு. ஹலலூயா, ஹலலூயா. கத்தர் நல்லவராக இருக்கிறபடினால நாங்கள் அவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லியிருக்கிறபடி இல்லையா, இந்த வருஷம் கத்தர் நமக்கு ஒரு ஆண்டை கட்டளை இடுகிறார். ஆமே, ஹலலூயா. என்ன ஆண்டா இருக்கிறது? கீர்த்தியின் ஆண்டு. ஹலலூயா, ஹலலூயா. செப்பனியா 3:20 படி கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு கீர்த்தியினாலே நடத்த போகிறாராம். ஆமே, செப்பனியா 3:20 அந்த வசனங்கள் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் டிவியில் பார்க்கலாம்,
இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் நம்முடைய சிறை இருப்பை திருப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் திரும்பாத சிறையிருப்புகள் இருக்கு. 2012 திரும்பாத சிறையிருப்பு இருக்கு, 2013 திரும்பாத சிறையிருப்பு இருக்கு. கதை சொல்ற, உன்னை கண்காண உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புகிற போது உன்னை நான் கீர்த்தியாகவும் ஜனங்களுக்குள்ளே புகழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. This is the year, it's going to be the year of fame. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால வளமை போல எங்களுடைய வாக்கு தத்தம் இங்கே இருக்கு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒருவரே நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம், கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார்ஜா, ஆமே. கத்தர் நல்லவராக இருக்கிறபடினால இதை நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தேலை பண்ணுவாங்க. தேலை பண்ண முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒருவரோ இருவரோ மூவரோ நாவரோ அஞ்சு பேரோ இதை கொண்டு போய், உங்கள்கிட்ட கிடைக்கிறத கொண்டு போய் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வருஷம் உங்களை கீர்த்தியாகவும் புகழாகவும் வைப்பார்ன்னு சொல்லி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. இங்கிலீஷில் தேவையானாக்கள், இஃப் எனிபடி நீட் இட் இன் இங்கிலீஷ் யூ கேன்ஸ். திஸ் இஸ் இங்கிலீஷ். எல்லாருக்கும் கொடுக்காதீங்க, எல்லாரும் கேட்பாங்க. தமிழ் ஆக்கள் இல்லாத ஆக்களுக்கு மாத்திரம் கொடுங்க. இங்கிலீஷில் கொடுங்க, கேட்குற ஆக்களை கொடுங்க. பின்னுக்கு ஹல்லேலூயா. நீங்கள் போய், நீங்கள் போய் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நீங்கள் ஆசீர்வதித்து, என்ன நீங்கள் விரும்புகிற ஆக்களுக்கு மாத்திரமில்லை. போன வருஷம் ஆரோடு உங்களுக்கு கதைக்க முடியாமல் இருந்தோம், அந்த ஆள்கிட்ட போய் விஷ் பண்ணி அதை கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூவ் ஆன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் கீர்த்தி என்றா என்னன்னு? கீர்த்தி பொழுத்தி இல்லை, புகழ்ச்சியுமாய் வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாண்டா நம்முடைய பேரை பிரஸ்தாவப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்படி பிரஸ்தாவப்படுத்துவாரா? எங்களுடைய சிறை இருப்பை, ஏன்னா சிறை இருப்போட இருந்தோம்டா இவங்க விடுதலையான ஜனங்கள் இல்லைன்னு சொல்லி அநேகர் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தெரியவே எங்களுடைய சிறையிருப்பை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. அநேக சிறையிருப்பு எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு தெரியாது. எத்தனையோ வருஷ காலங்களாய் மூடப்பட்ட கிணறுகளைப் போல அநேக காரியங்கள் இருந்து கொண்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறார், ஈசாக்கு ஆபிரகாமுடைய காலத்திலே தோண்டப்பட்ட துறவுகள் அங்கே தூர்ந்து போன போது அவன் மறுபடியுமாய் பஞ்சகாலத்திலே அங்கே அதை தோண்டின போது அங்கே கர்த்தர் ஊற்றுக்களை பிறப்பித்தார். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் நாங்கள் தோண்ட கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புதிய ஆண்டில் அது நடக்க போகுது? ஹல்லேலூயா.
Hallelujah. Viswasikaravanukaga. Viswasikaravanukaga. You change your mind, then you are going to receive it. போன வருஷம் இருந்த மாதிரி துக்கித்து துக்கித்து இருக்கிறதுல இந்த வருஷம் கர்த்தர் என்னை புகழ்ச்சியாக வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. The year of fame. You are going to be famous. ஹல்லேலூயா. நீங்க பெரிதாக கர்த்தருடைய ஜனங்கள் என்று பெயர் எடுக்கும்படியாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. ஆமேன். கிருபையின் நாட்கள், வெற்றியின் நாட்கள், வேதனை நாட்கள் முடிந்து கர்த்தர் நம்மை உயர்த்துற நாளுக்குள்ள கடந்து வந்திருக்கோம். ஆனபடினால எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நான் பாடி முடிகிற போது, தேவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் பாடி முடிகிற போது, அது ஹல்லேலூயா. ஏன் பல்தி அடிக்கணும் போல இருக்குது தெரியுமா? சத்துருக்கு சொல்ற வந்த எல்லா பிரச்சனையிலும் கர்த்தரங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. எந்த சூழ்ச்சி போராட்டமா இருந்தாலும் சத்துருவே, நீ கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயிக்கிறல்ல. கர்த்தர் புதிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆனபடினால ஏழுமா இருந்தா உங்களுக்கு முன்னால சமசோட்டு அடிச்சு காட்டியிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பழையவற்றையும் மாத்தி புதிதாக்கி புதிய வருஷத்துல புதிய கிருபையை காண வைக்கிறபடினால் சொல்லுவோம் நாங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்துகிற அந்த கிருபை ஆண்டவரே, இந்த நாளினுடைய இந்த வருஷத்தினுடைய முதல் கிருபைய நாங்க உணர வேண்டும் என்று சொல்லி நாங்க பாடுவோம். பாடி கர்த்தருக்கு நாங்க மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 அதிகாரம் 13 22 வரைக்கும் நான் உங்களுக்கு அநேக இடத்துல இந்த வார்த்தையை சொன்னேன். ஆனாலும் அதில் இருக்கிற மகிமை பெரிதாயிருக்கு. அதில் இருக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெரிதாயிருக்கு. ஹல்லேலூயா. 26:13-22 வரைக்கும் அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த நல்ல அருமையான புதிய நாளுக்காய் புதிய வருஷத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் எங்களுடைய சிறையிருப்பை நீ திருப்பும்படிக்கு உம்முடைய வார்த்தையாகிய வழிபாட்டை இன்னுமாய் எங்களுக்கு ஊற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. அதில் வருகிற விடுதலையை ஆண்டவரே, அதனாலே வருகிற மகிமையை கீர்த்தியை ஆண்டவரே, புகழ்ச்சியை நாங்கள் கிருபை காண கிருபை செய்யுங்க. அடியனை உமது நிழலுக்குள்ளே மறைத்து கொண்டு அந்த கீர்த்தியும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மேலே அந்த புகழ்ச்சியும் வரத்தக்கதாய், சிறையிருப்புகள் திரும்பத்தக்கதாய் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஹலலுயா ஹலலுயா. ஒரு சம்பவம் நடந்த சவரில் தொடர்ச்சியான ஒரு தோல்வியின் சூழ்நிலை. ஹலலுயா. அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை 26 அதிகாரம் 1 வார்த்தையை வாசிங்கன்னா, அந்த வார்த்தையில் ஈசாக்குக்கு எந்த ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்குள்ளாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்துவை கொண்டு ஆமென்றும் ஆமேன் என்று தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹலலுயா. அப்போ அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய் ஆபிரகாமுடைய காலத்திலே அங்கே துறவுகளை கிண்டினார்கள். துறவு என்று சொன்னால் சகோதரர்களே, கிணறுகள் அல்ல, பாலைவனத்திலே வனாந்திரத்திலே எங்கே நீரூற்றி இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அது வறட்சியான பூமி. அவன் அந்த வறண்ட நிலத்திலே அங்கே சஞ்சரித்து கொண்டிருந்த காலத்திலே தேவன் அவனுக்காக நீரூற்றுகளை பிறப்பித்தார். ஹலலூயா. இதைத்தான் கதை சொல்றார். அவாந்திர வழியிலே ஆறுகளையும் வனாந்திரங்களிலே வழிகளையும் உண்டாக்குகிற கதை. ஹலலூயா. அவாந்திர வழி அங்கே ஒரு தருணமும் இல்லை சவரிலே அவர்களுக்கு ஒரு நீர் ஊற்று கிடைக்கிறதுக்கு. ஆனால் அவனுக்கு நீரூற்றை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து போட்டார். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல, அவனுடைய எதிரிகள், அவனை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அங்கே அவனுடைய ஆசீர்வாதத்தை மூடி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலலுயா. அவனால் அங்கே மூடி போட்டாலும் புதிதான காரியத்தை செய்கிற கர்த்தர் நமக்கு புதிதாகவே செய்வேன் என்று சொல்லி புதிய தலைமுறையிலே இருந்து போன, நூந்து போன, அழிந்து போன நிலைமையில இருக்கிற எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் அவர். ஹலலுயா. ஏனென்றால் அவர் மங்கி எறிகிற திரியை அணைத்து போடாதவரும், நெறிந்த நாணலை முறித்து எரிந்து போடாதவருமாய் இருக்கிற இரக்கமுள்ள கர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹலலுயா. 26 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். ஹலலுயா. பாருங்க, தகப்பண்ட காலத்தில் இருந்த பஞ்சத்தை பார்க்கிலும் இவனுடைய காலத்திலே பஞ்சம் வந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தபடினாலே அங்கே இருந்த எதிரிகள் இவனிலே பொறாமைப்பட்டார்கள். ஹலலுயா. சத்துரு நம்மளை பொறாமைப்படுகிற போது சவரில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் சொல்றா பாருங்க, அந்த துறவுகளை அவர்கள் தூற்று போட்டார்கள் என்றா மூடி போட்டாங்க. துறவுகள் கிணறுகள் அல்ல, அப்படியே குழியாக தோண்டப்படும், நடுவிலே தண்ணீர் ஊற்று அங்கே இருந்து கொண்டிருக்கும், அதை சுற்றிலும் மிருகங்களும் மனுஷர்களும் போய் அந்த தண்ணீரை பருகுவார்கள். பருகிறது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் துறவு உருவாகுதோ சவர்களே அதை சுற்றிலும் மரங்கள் வளர தொடங்கும். பெருச்சை மரங்கள் அங்கே வளர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்லாம், 26:13 என்ன சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவானாகி பாருங்க விருத்தி அடைந்து. சாரி இல்லையா, பாருங்க, பஞ்ச நாட்கள்ல ஐஸ்வர்யர் நாகரம் இருக்கானா,
பஞ்சநாட்கள்ல ஐஸ்வர்யன் ஆவார்கள். ஹல்லேலூயா. யார் அப்படி ஆவார்கள்? கர்த்தருடைய வாக்கு தத்தத்திலே இருக்கிற பிள்ளைகள் அப்படி ஆவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வருஷம் பஞ்சமா இருந்தாலும் நீ கீர்த்தினாலும் போல்ச்சினாலும் பெருகுவாய். ஹல்லேலூயா. பக்கத்துல ஆள பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் பஞ்ச வருஷமா இருக்கட்டும், இந்த பூமியிலே பஞ்சம் வரட்டும், இந்த பூமியிலே போராட்டம் வரட்டும், இந்த பூமியிலே வேதனை வரட்டும், எத்தனையோ மனுஷர்கள் உனக்கு எதிராக எழும்பட்டு சத்துருவானவன் எத்தனையோ சூழ்ச்சியை கொண்டு வரட்டும், ஆனால் கர்த்தர் உன்னை செழிப்பாய் வைத்திருப்பா. ஹல்லேலூயா. உன் சிறை இருப்ப உன் கண்ணுக்கு முன்னாலே திருப்போம் என்று சொல்லுகிறா. யாரு கண்ணுக்கு முன்னால? இல்ல, நாங்களே அழுது கொண்டு இருக்கோம். இல்ல, ஆண்டவரே, ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறா. எத்தனை வருஷம்? Maybe you will ask, how many years? பாருங்க, இந்த சபை தொடங்கின காலத்துல இருந்து 12 வருஷமா வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, ஆனா ஒன்று நடக்கலையே, புதிதா வரலையே. கதை சொல்றார், தூற்று போன துறவுகளை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் ஆசீர்வாதமாய் வைப்பேன். பாருங்க, வறட்சியின் காலம், தன்னுடைய தகப்பனுடைய காலத்திலே வராத ஒரு பெரிய பஞ்சம், அதிலே அவன் எப்படி இருக்கான்? 13 வசனத்துல வாசிங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வர வர விருத்தி ஆவீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க, சொல்லக்குள்ள இருக்காதீங்க, புரடிய கடினப்படுத்தாதீங்க, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நீங்க வர வர விருத்தி அடைவீங்க. இந்த வருஷம் வர வர விருத்தி அடைவீங்க. ஹல்லேலூயா. பூமியில பஞ்சத்தை பற்றி பேசுவாங்க, வேலை இல்லாத பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. Listen to me, I am telling the truth. இந்த வருஷம் அநேகர் வேலை இல்லாத பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, காசு பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, விசா பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, விடுதலை இல்லாத சூழ்நிலையை பேசுவாங்க. ஆனா நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வர வர விருத்தி அடைவேன். இந்த வருஷம் நான் வர வர விருத்தி அடைவேன். என்னுடைய குடும்பம் விருத்தி அடையும். சொல்லுங்க, வாயினால சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன். உன மைண்ட் மாறணும், உன வாயின் அறிக்கை மாறணும். கத்தர் காரியம் செய்யறதுக்கு. ஹல்லேலூயா. பழைய துருத்தில புது ரசம் வச்சிருக்கல, அது எல்லாம் கெடுத்து போடும். பழைய பழக்க வழக்கத்தோட இருக்காங்க. இந்த வருஷம் சொல்லுங்க, கத்தருடைய நாமத்துல நான் அறிக்கை பண்ணி சுதந்திரிக்கிறது. இந்த வருஷம் நான் கூச்சப்படுறது இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதம் எடுக்க கூச்சம், என்ன ஒரு ஸ்மைல், என்ன எத்தனை பேருக்கு விருப்பம்? அந்த அளவுக்கு தான் கத்தருக்கும் விருப்பம் கொடுக்கறது. ஹல்லேலூயா. கதை சொல்ற, அவன் வர வர விருத்தி அடைஞ்சான். இத்தனை வருஷம் அடையல, இத்தனை வருஷம் கிணறை அங்கே இருக்கிற சத்துரு மூடி போட்டிருக்கான். கத்தர் இந்த வருஷம் திறக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் என்ன திறக்கிறா? நான் யாருண்டு, நீங்க யாருண்டு, இந்த சபை எது என்று சொல்லி கர்த்தர் பிரஸ்தாவப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தட் ஓர் கோமத்துல வர பெரோமல். ஹல்லேலூயா. தூ கோமத்துல அப்படி பெரோம்ஸ். யூ ஆர் கோயிங் டு பி ஃபேமஸ் பிகாஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் டூயிங் சம்திங் ஓ பிகாஸ் யூ கோட் அ பேப்பர். உங்களுக்கு ஒரு துண்டு கிடைச்சிருக்க முடியா? இல்லை, கத்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை அவர் விசாலமாக்கி அவர் சொல்ல போறார். யார் என்ன சொன்னாலும் சரி, அதான் நான் துதிக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னேன், குஸ்தி அடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா எனக்கு தான் தெரியும், இந்த வருஷம் சத்துரு போட்டு ஆட்டின ஆட்டம். ஹல்லேலூயா. என்னை கட்டி வச்சு, உங்களை கட்டி வச்சு, எத்தனையோ பிரச்சனையினால நெருக்கி, துக்கத்தினால உதச்சு, தனிமைப்படுத்தி, சோகத்துக்குள்ள வேதனைக்குள்ள எத்தனை தரம் இருந்தீங்க? சத்துருவே, தேவனை வர வர ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க போகிறார். வர வர அவன் என்ன செஞ்சானாம்? விருத்தி அடைந்து வாசிங்க, மகா பெரியவன் ஆனான். மகா பெரியவன் ஆனான். ஹல்லேலூயா. பக்கத்துல அவன் சொல்லுங்க, உங்களை பார்க்க பெரிய ஆள் மாதிரி தெரியுது. உங்களை பார்க்கவே ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், இதே சப்ஜெக்ட்ல கொஞ்சம் முன்னுக்கு நடந்த ஒரு காரியம் சொல்றேன். ஆபிரகாம் தாத்தா 99 வயசு, சாரா 90 வயசு. தேவதூதனை விட்டு சொல்றார், வருகிற வருஷம் இந்த காலத்துல உனக்கு பிள்ளை உண்டாயிருக்கும். அவள் பின்னால டீ போட்டு போட்டு சிரிச்சா நகைச்சா. அவளுக்குள்ள தான் கேட்கிறான், தேவதூதன் இல்ல, தேவன்ற தூதன் இல்ல, சொல்ற என்ன சிரிக்கிற அங்க இருந்து? சொல்ற, நான் சிரிக்கல. இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, கத்தர் உங்களை
மகா பெரியவர்கள் ஆக்குவா. ஹலலூயா. பிலீவ் இட் ஆர் நாட், பிலீவ் இட் ஆர் நாட். ஆனால் பிலீவ் பண்ணுறாக்களுக்கு தான் நடக்கும். மிச்சாக்கள் மற்றாக்கள் அவன் பிலீவ் பண்ணதில் அவன் பெறுகிறத பார்ப்பீங்க, நீங்கள் பெருக மாட்டீங்க. பிகாஸ் யூ டிடன்ட் பிலீவ் தட் காட் இஸ் கோயிங் டு டூ இட் டு யூ, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு சி ஹூ எவர் பிலீவ் தே ஆர் கோயிங் டு பி ரைஸ்ட் பை காட். ஹலலூயா. நீங்கள் விசுவாசிக்கலாட்டி விசுவாசிக்கிறவன் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகிறத பார்ப்பீங்க, உங்களோட விருத்தியை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள், கத்தர் என்னை பெருமையாய் வைப்பா. ஹலலூயா. வாசிங்கிறா சார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே. எப்ப? பஞ்ச காலத்துல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பஞ்ச காலத்துல எனக்கு ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிற வசதி வரும். ஹலலூயா. இலை உதிர்ற காலத்துல நீ இலை உதிராத மரத்தை போல இருப்பாய். ஹலலூயா. பஞ்சத்துல எல்லாம் உதிர்ந்து போகும், எனக்கும் உங்களுக்கும் உதிராது. என்ன, நான் நாட்டப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவாகிய அந்த நீருச்சண்டையில. ஹலலூயா, ஹலலூயா. சொல்லுங்க, வாசிங்க. பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. நீங்க நல்லா நல்லா வந்தா பொறாம வரும். யூ கான் ஹெல்ப் இட், தட்ஸ் தி வே இட் இஸ். நீங்க நல்லா வந்தீங்கன்னா பொறாம வரும். பக்கத்தில் ஆர்வா சொல்லுங்க, புருஷனா இருந்தாலும் சரி பொஞ்சாதியா இருந்தாலும் சரி என்னையில பொறாமப்படாதீங்க. என்ன, இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன் என் ஒய்ஃப்ட, என்ன நான் யங்காக இருக்கிறதுக்குனால நீங்கள் பொறாமப்படாதீங்க. என்ன இல்லையா, பொறாமப்படாதீங்க. சொல்லுங்கள், நான் அழகாக இருக்கிறதுனால பொறாமப்படாதீங்க. ஹலலூயா. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால பொறாமப்படாதீங்க. நீங்கள் பொறாமப்பட்டாலும் பிரயோசனம் இல்லை, கர்த்தர் என்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹலலூயா. எதிரிகள் என்ன செய்யுமா, செய்தாங்க. இவன் கிணறை தோண்ட தோண்ட அந்த கிணறு மூடுறது வேலை இவங்களுக்கு. இவன் தோண்டி வைப்பான், இவன் ஆக்களை கொண்டு போய் கிணறு என்ன துறவை தோண்டி வைப்பான், இவன் இரவையில் வந்து மூடி விடுவான். இவன் ஆடு மாடுக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது, இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இவங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகள் நல்லா வரக்கூடாது, இவருடைய சந்ததி நல்லா இருக்கக்கூடாது. பேசிக்கொண்டே இருப்பான், துறவை மூடுறவங்க இருக்கிறாங்க. ஹலலூயா. அனைவருடைய ஆசீர்வாதத்தை வார்த்தையாலே மூடி போடுறவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து மூடினாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரோ. ஹலலூயா. வாசிங்கிறதா. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு. ஹல்லேலூயா. நீங்க வாங்க பிரதர், நீங்க வந்தா தான் ஆசீர்வாதமா இருக்குன்றவங்க இடையில சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ப்ளீஸ் நீங்க வீட்டை வராதிங்க. சிலன் சொல்ல மாட்டான், கூப்பிட மாட்டான். ஏன் தெரியுமா, நீங்க விருத்தி அடைகிறதுனால. அபிமெலேக்கு என்ன தெரியுமா சொன்னா, ப்ளீஸ் எங்களை விட்டு போயிரு இல்லையா. கத்தர் தேவன் லேகியோன பண்டிகளுக்குள்ளே திறத்தினோடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ஊராக்கள் வந்து, ஐயரே தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடும், பேய் 6000 பேர் பேய் வேணும்னாலும் இந்த ஊருக்குள்ளே இருக்கட்டும், இரவிரவா அலறவன் ஊருக்குள்ளே இருக்கட்டும், பிசாசு எங்களை அலக்கழிக்கட்டும், ஆனால் நீர் மட்டும் போயிடும். ஏனண்டா, எங்களை பண்டி பிஸ்னஸ் பொழைச்சி போச்சு, எங்களோட பண்டி பிஸ்னஸ் பிழைச்சி போயிட்டு. கன பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தயவு செஞ்சு போயிருங்க. யார் சொல்லுவாங்க, நம்மட ஆக்கள் சொல்லுவாங்க, தயவு செய்து நீங்கள் வராதிங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்க. அவன் சொன்னான், எல்லாரும் போக சொல்லி, அப்பாட சொத்தில் ஆசீர்வதிக்கிற கத்தர் இல்லை, கத்தர் அவாந்தர வழியில் ஆறுகளை திறக்கிறவர். ஹலலூயா, ஹலலூயா. பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் சம் ஃபேமிலி ஓ பிகாஸ் யுவர் ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிளஸ்ஸிங் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ நோ. ஒரு பாலைவனத்தில் அவனை துறவுகளை தோண்ட வச்சார். ஹலலூயா. அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பெற்ற சொன்னாங்க, நீ வராத போண்டு. அவன் சொன்னான், நீ போக சொல்றியா, நான் போறேன். ஏனென்றா இந்த துறவு இல்லை, இந்த துறவுகளை திறக்கிற கத்தர் என்னோடு இருக்கிறார். ஹலலூயா. Notice this land or earth or blessing, the blessing who is which is coming from who, he is with me.
ஹலலூயா. ஆசீர்வாதங்களையும் துறவுகளையும் ஊற்றுக்களையும் பிறப்புகளையும் உருவாக்குகிற கத்தர் என்னோட இருக்கிறபடியா நாம் போய் எங்க தோண்டினாலும் தண்ணி வரும். ஹலலூயா. கத்தோட பிள்ளை கை வைக்கிற இடமெல்லாம் ஜொலிக்கும் சோதரலே. கத்தோடைய பிள்ளைகள் போகிற இடத்தை தருவேன். கத்தர் என்ன தெரியுமா யோசுவாட சொன்னார், உன்னை கண் பார்க்கிற பூமி எவ்வளத்தை நான் உனக்கு தருவேன். ஹலலூயா. ஹவு மச் யூ கேன் லுக் அட். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு உன்னை கத்தர் கீர்த்தியாகவும் போல்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு ஹவு மச் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் காட். எவ்வளவு தூரம் நீ பார்க்க போகிறாய், எவ்வளவு காரியத்தை நீ எதிர்பார்க்கிறாய், எந்த எழுப்புதலை நீ எதிர்பார்க்கிறாய், எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாய். உனக்கு ஏழுமான மட்டும் பாரு, ஏழுமான மட்டும் கேளு, நான் அவ்வளத்தை உனக்கு தருகிற கத்த. ஹலலூயா. வி ஆல்வேஸ் லுக் வெரி க்ளோஸ். அதான் ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா ஜோசுவா சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, ஏறெடுத்து பாரு. கதை சொல்றார், ஏறெடுத்து பாரு. இன்னைக்கு இந்த ஜனவரி 1st ஆண்டு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம் முழுவதையும் ஏறெடுத்து பாரு, நான் உனக்கு அதை தருகிறேன். ஹலலூயா. வாட் எவர் யூ வாண்ட் இன் திஸ் இயர் ஐ அம் கோயிங் டு கிவ் இட் யூ. ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? நம்முடைய மென்டாலிட்டி மாறி இருக்கா? நம்முடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கா? ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஈசாக்குக்கு அது இருந்தது சகோதரனே. ஹி அக்செப்ட். என் தெரியுமா அஞ்சனா, இந்த துறவு என் அப்பன் தோன்ன துறவு உனக்கு ஏனாத விதமா இரவில் வந்து மூடிட்டு போறீங்க. திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம், திஸ் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஹலலூயா. ஹலலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட எனக்குள்ள இருக்கிற கத்தர் பெரியவராக இருக்கிறபடினால நாம் போய் நடுவனாந்தரத்தில் தோண்டுவேன் என்று தோண்டுகிறான். வாசிங்க ராசா மிச்சதே. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. 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 என்ன தெரியுமா, உன் போய் துறவுகள் பழசெல்லாம் தோன்றான் சகோதரில், வந்து சண்டை பிடிக்கிறாங்க. இதுக்கு அவனுக்கு தெரியும் தண்ட தகப்பண்ட சொத்து. சத்துருக்கள் வந்து சண்டை பிடிக்கிறான், ஒரு துறவை தோண்டிட்டான் ஏசேக்குன்னு வச்சான். அஜோரான் வந்து, இது எங்கடது, இது எங்கடது, தண்ணி வந்தோடனே நமக்கு ஆசீர்வாதம் வந்தோடனே அதை சுதந்திரிக்க அநேகர் உண்டு சகோதரில், பட் டோன்ட் வரி, ஜஸ்ட் கிவ் இட் டு தம். ஹல்லேலூயா. ஒரு மைல் வர கூப்பிட்டா மூன்று மைல் போ, மேலங்கியை கேட்டா கீழங்கியை கலட்டி கொடுன்னு சொன்னார். ஏனென்றா மேலங்கியை பார்க்கலும் கீழங்கியை பார்க்கலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அச்சனா தேவையா உனக்கு? தேவையா? நீங்கள் சின்ன நேரம் யோசிக்கலாம். ரெண்டாவது துறவத்தோடனா திரும்பவும் வந்து இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு எடுத்தாண்டு. இப்போ சில நேரம் நினைப்பீங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன வருஷம்? 2012 மனமகிழ்ச்சியின் ஆண்டு, 2013 மைமையின் ஆண்டு. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, மனமகிழ்ச்சியின் ஆண்டுன்னு சொன்னோம், எல்லா மனமகிழ்ச்சியையும் அப்படியே பிசாசு வந்து எதையோ வச்சு யாரையோ கொண்டு வந்து என்னோ சூழ்நிலையில் எல்லாத்தையும் பறித்து இந்த துறவை தண்டதுன்னு சொல்லிட்டான். உனக்கு மனமகிழ்ச்சி இல்லையேன்னு சொல்லிட்டான், விட்டுட்டீங்க. இப்போ ரெண்டாவது துறவு வந்தது, மகிமையின் ஆண்டுன்னு ஒன்று. ஆ அல்லேலூயா. கர்த்தாவே இந்த வருஷம் மகிமைன்னுட்டு நீங்கள் எடுத்தீங்க. பிசாசு உனக்கு நான் மகிமையை தரமாட்டேன்னு சொல்லி உன்னோட துறவுகளை உன்னோட மகிமைகளை மூடுகிற மாதிரி எத்தனையோ சூழ்நிலையை கொண்டிருக்கலாம். கர்த்த சொல்ற என்ன தெரியுமா, இது இல்லை ரேகோபே, அதுதான் உன்னுடைய துறவு. ஹல்லேலூயா. என்ன துறவு தெரியுமா, அந்த துறவுக்கு பேர் என்ன தெரியுமா, நாங்கள் பெருகுவோம்.
ஹல்லேலூயா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் இருப்பேன். எல்லா ஜனங்களும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அந்த துறவை அவனுக்கு கொடுத்தா. ஹல்லேலூயா, ரேகோ பேத்துன்னு சொன்னால் நாங்கள் புகழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. என்ன பேராம் அது? அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். விளங்குதா உங்களுக்கு? கத்தர் இந்த வருஷத்தை, இந்த வருஷத்தை சிறையிருப்பை திருப்புகிறார். ஹல்லேலூயா. யூ ஹாவ் மெனி பாண்டேஜ் வித்தவுட் யுவர் நாலேஜ். உங்களுடைய அறிவுக்கு எட்டாதபடிக்கு அநேக கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு சோதரே. அநேக விடுதலை அடையாத பகுதிகள் இருக்கு. கத்தரோடு இருக்கிற டைம், கத்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், கத்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கட்டு இருக்கு. கத்தர் சொல்றார், உன்னை கண்ணுக்கு முன்னால அந்த கட்டுக்களை நான் உடைக்கிறபடினா. டோன்ட் ஃபோகெட். இந்த வாக்கு தத்தத்தில் மறந்து போகக்கூடாத பகுதி, உன்னுடைய சிறையிருப்பை உன் கண்களுக்கு முன்பதாய் நான் திருப்புகிற போது. ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் சீ தட், இஃப் யூ டோன்ட் சீ, ஹி இஸ் கோயிங் டு ரிடீம் யூ ஃப்ரம் திஸ் பிளேஸ் in the situation, then there's no fame. நம்ம பெருமையாய் வைக்கிறதுக்கு அவர் நம்மை மகிமையாய் வைத்திருந்ததில்லை. அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சோ மெனி பிளேஸ் கன இடங்களில் உங்களை அறியாமல் உங்களோட மனமே சொல்லியிருக்கு, நான் ஒன்றும் இல்லை, கத்தருக்குள்ளே நாங்கள் ஒன்றும் இல்லை தான், ஆனால் கத்தரங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் அது ஆகும். இந்த 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 காலை வேளையில் நான் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய சத்தியத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரை செய்கிறபடியினால இந்த சபையை கர்த்தர் கீர்த்தியாகவும் போற்றியாகவும் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்களும் வளர்ச்சி இருக்கும். இருந்து பாருங்க, சத்தியத்தில் புதிய வழிபாடுகளை கத்த தருவார், புதிய வழிபாடுகளில் எங்களை பலப்படுத்துவார். ஊழியம் செய்யக்கூடாது, முடியாது என்று சொன்னவன ஊழியம் செய்ய வைப்பார் கத்த. ஹல்லேலூயா. இருக்கிற அவருடைய அவருடைய செய்திகள் போகிற ஊடகங்கள் எல்லாம் புகழ்ச்சியாய் மாறும். ஆமே. கத்தருடைய நாமம் இதை செய்யும். நான் சொன்னேன், செய்கிற கத்த. என்ன காரியத்தில் நீங்கள் ஃபெயிலியர் என்று யோசிங்க. Change your mind. Don't give any chance to your mind. உங்களுடைய போன வருஷம் நான் இதோடு தான் சொன்னேன். நான் உங்களுக்கு இந்த வருஷம் சொல்கிறேன், போன வருஷம் பேசின மூளைக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி. உங்களை நடத்தின உங்களுடைய சித்தத்துக்கு சொல்லுங்கள், என்னோடு நீ பேச வேண்டாம், கர்த்தருடைய சத்தியம் என்னுடைய காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை சர்களான பூமியில் இல்லை, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எங்களை சிரிப்பாகவும் ஒரு பெயர் சொல்லாகவும் இருந்து உங்களை கத்தர் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் வைக்க போகிறார். இவங்களால் என்ன நடக்கும், இவரால் என்ன நடக்கும், இவையால் என்ன நடக்கும், இந்த பிள்ளை என்ன செய்ய போதாவது செய்ய போகுது, இந்த வருஷம் செய்ய போகிறார். தூர்ந்து போன துறவுகள் திறக்கப்படுகிற வருஷம். எழுந்து நின்று கத்தருக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துக்கு தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அன்யோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர்